அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் கௌரவ விரிவுரையாளர்களாக பணிபுரிய மாநில அளவில் நேர்முகத் தேர்வு நடத்தப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். கல்லூரி முதல்வர்களால் கௌரவ விரிவுரையாளர்கள் பணியமர்த்தப்படும் போது பல்வேறு குளறுபடிகள் ஏற்பட்டதன் காரணமாக இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறினார். கலை மற்றும் அறிவியல் பாடங்களில் கௌரவ விரிவுரையாளர்கள் கெஸ்ட் லெக்சரர்ஸ் 1895 பேர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டு அதற்கான நேர்முகத் தேர்வும் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. செயலர், துணை செயலர், கல்லூரி கல்வி இயக்குனர் 3 பேர்களை கொண்ட அந்த குழுதான் அவர்களை நேர்முகத் தேர்வுக்கு வரவழைத்து அவர்களை தேர்ந்தெடுப்பார்கள்.